தேசியவாதிகளும் இருக்கும். வணக்கம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இப்போது நிறைய தேசியவாத சிந்தனை கொண்ட யூடியூப் சேனல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது, பட் இப்போது நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற நேஷனலிஸ்ட் யூடியூப் சேனல்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூடியூப் சேனல் என்னென்னா இந்த தேசிய சிறகுகள் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் தான். அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆகுது. ஸோ அந்த ஒரு 3rd இயர் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் சாய் கணேஷ் அப்படிங்கிறவர் அந்த சேனலை ரன் பண்ணுறாரு இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காரு. செலிபிரிட்டி மீன்ஸ் இங்கே இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள சொல்கிறேன். நான் ஃபிலிம் அந்த ரேஞ்சுக்கு சொல்லலை, பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடியவர்களை நிறைய பேர் ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் திரு பி ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களை இன்டர்வியூ பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு நான் தேசிய சிறகுகள் சேனலுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக பண்ணுறாங்க, நிறைய முக்கியமான விஷயங்களை அழகாக பேசுகிறாங்க. ஜியோ பாலிடிக்ஸ், நேஷனல் பாலிடிக்ஸ், லோக்கல் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு எல்லா பாலிடிக்ஸுமே அழகாக தெளிவாக உண்மையான செய்திகளை போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்காகவே நம்ம அவர்களை பாராட்டலாம். பி ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய விஷயத்துக்கு வருவோம். நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். நான் அந்த விஷயத்தை சரியாக உங்களுக்கு கன்வே பண்ணேனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் திரு பி ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தேசிய செய்திகளுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம இந்த ஒரு வீடியோவை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நான் சொன்னால் பார்த்தீங்களா அந்த விஷயத்தையும் சொல்கிறேன். அப்புறமா பி ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் அதை மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு வராங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு வீடியோவை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நாம் நம்மளுடைய கருத்துக்களையும் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ்களையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்த்துருங்க. சார், நம்ம புத்தக படிக்கிற ஹேபிட் பற்றி சொன்னீங்க, ஒரு ஆப்போசிட் சித்தாந்தம் இல்லை அவாய்ட் பண்ணக்கூடாங்கிறது என்னுடைய பார்வை. உங்களுடைய நோக்கம் என்னன்னு இருக்கு, என்னன்னு இருக்கணும். எந்த ஒரு ஐடியாலஜியுமே, எந்த ஒரு ஃபிலாசபியுமே, ஆர் எந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் எந்த பார்ட்டி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களோ இல்லாட்டி இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நோபடி இஸ் பர்ஃபெக்ட். அதில் இருக்கிற குறைகளை வந்து அவங்க எழுதுகிற புத்தகங்கள் சொல்ல மாட்டாங்க வழக்கமாக, அன்லஸ் இட் இஸ் அ கிரிட்டிக்கல் புக் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த சித்தாந்தத்திலேயோ, இந்த மதத்திலேயோ, இல்லாட்டி இந்த ஃபிலாசபிலேயோ, இந்த வாழ்வியல் முறையிலேயோ இருக்கிற குறைகள், இருக்கிற தவறுகளை வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க சுட்டி காட்டுவாங்க. அதை வந்து அவங்க எக்ஸாஜரேட் பண்ணலாம், அதுக்காக அவங்க கொடுக்குற சொல்யூஷன்ஸ் தவறாக இருக்கலாம், இல்லாட்டி அதில் ஏதாவது உள்நோக்கம் தப்பிக்கலாம், பட் அதில் ஏதாவது ஒரு உண்மைத்தன்மை கண்டிப்பாக இருக்குது. இந்த குறையே அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த குறை தவறுகள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய சித்தாந்தத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, இல்லாட்டி உங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் சார்ந்திருக்கிற அமைப்பில் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த மதத்துலேயோ அந்த ஃபிலாசபியில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்பர் ஒன் ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஐடியாலஜியோட புக்ஸை படிக்கணும். 1. 2வது, எல்லா சித்தாந்தத்துலேயும் எந்த ஆயுதத்துலையும் ஏதாவது ஒரு 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 ஆர்குமெண்ட்ஸுக்கு ஒரு துளி அளவாவது கொஞ்சம் உண்மைத்தன்மை இருக்கலாம், துளி அளவாவது ஒரு நல்ல விஷயமும் இருக்கலாம். ஸோ அந்த நல்ல விஷயத்தோ, அந்த நல்ல விஷயத்தோட அடிப்படையில் Will you be able to work with them? அவர்கள் கூட ஒரு பேச்சுவார்த்தையாவது உங்களை நடத்த முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ துளியாக ஏதாவது ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். சிலதெல்லாம் ஒரு டோட்டல் வெண்டமர்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னே சொல்லலை, பட் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் எங்கேயாவது ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அந்த ரீசன் பிடிக்கணும். 3வது விஷயம், நீங்கள் வந்து மற்றதை தெரிஞ்சுக்கலனா, இப்போ பாரதியார் சொன்ன மாதிரி யாமறிந்த மொழிகளிலே அப்போ தான் தமிழ் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அவர் வந்து மற்ற மொழிகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை சொல்ல முடியும். ஸோ நீங்கள் மற்ற சித்தாந்தம் தெரியாமல், மற்ற மதங்கள் தெரியாமல், மற்ற ஃபிலாசபீஸை பற்றி தெரியாமல், மற்ற அமைப்புகளை பற்றி தெரியாமல் எப்படி நீங்கள் சார்ந்த அமைப்போ, சித்தாந்தமோ, மதமோ, வாழ்வியல் முறையோ சிறந்ததுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? ஸோ சிறந்ததோ இல்லையோ அது அடுத்தது, ஆனால் மற்றதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்படி பிளேஸில் இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அது ரொம்ப, நம்ம இதை மட்டுமே படிச்சுக்கிட்டு இதில் மட்டுமே இருந்துட்டோன்னா நம்ம பெட்டராக அவங்கள விட, இல்லாட்டி நம்ம ஆக்சுவலி வேர்சஸ் பிளேஸில் இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. சரி, நீங்கள் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபால்ஸாக கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம், நீங்கள் தான் இருக்கு, நீங்கள் இருக்கிற இடம் பெஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் அதை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த தரவுகளுமே இருக்காது, அதை வந்து நியாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நாளைக்கு நீங்கள் எங்கேயோ இன்னொருத்திட்ட போய் பேசணுன்னா என்ன பேஸ் பண்ணி பேசுவீங்க? இப்போ நான் ஃபாலோ பண்ணுற ரிலீஜன் தான்ப்பா பெஸ்ட்டு, இப்போ நான் ஃபாலோ பண்ணுற ஃபிலோசஃபி தான்ப்பா பெஸ்ட்டு, எனக்கு பிடிச்ச பார்ட்டி தான்ப்பா பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிடலாம். அது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் எதனால் அது பெஸ்ட்டு, எப்படி அது மற்றவங்களோட பெட்டர் அப்படின்னு நீங்கள் யார்ட்டே பேசுகிறோன்னா நீங்கள் மற்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயம், கடைசி விஷயம், பர்சியூட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பர்சியூட் ஆஃப் ட்ரூத் போகும் அந்த பாதை, இப்போ நான் வந்து எனக்கு இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லைங்கிறதெல்லாம் ஒன்று,
இந்த சித்தாந்தம் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறதெல்லாம் ஒன்று. அதெல்லாம் மீறி நீங்கள் வந்து உண்மையை தேடும்போது இல்லாடி சத்தியத்தை தேடும்போது அதை அதை நோக்கி நீங்கள் பயணிக்கும்போது அந்த ஒரு ஓப்பன் மைண்ட் இருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையுமே தான் பார்ப்பீங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது சரியில்லை இது சரியில்லை இது சரியில்லை இது இல்லை இது வேண்டாம் இது வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் கடைசியில் ஒன்று தேர்ந்தெடுக்க முடியும். உங்களுடைய பாதை பர்சியூட் ஆஃப் ட்ரூத்துன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எல்லா சித்தாந்தம் எல்லா ஃபிலாசபீஸ் எல்லா மதம் எல்லா கலாச்சாரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் எதை தேர்ந்தெடுக்க முடியும், எது தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும், சத்தியத்தின் அடிப்படையில் உண்மையின் அடிப்படையில் அப்போ தான் நீங்கள் முடிவு பெற முடியும். ஸோ அதனால தான் இதெல்லாம் என்னோட க்ளோஸ்டு ரிஜிட்டாக நான் ஒரு க்ளோஸ்டு அப்ரோச்சில் இருக்கேன்னா எப்பா எனக்கு எதுவுமே வேணப்பா என் இன்செக்யூர் நான் வேறு எதாவது படிச்சுட்டேன்னா நான் எங்கேயாவது கன்வெர்ட் ஆகிடுவேன் இல்லாட்டி நான் வேறு எங்கேயாவது வேறு எதாவது ஒத்துப்பேன் அப்படின்னு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக போக மாட்டாங்க, மற்றதுக்கு போக மாட்டாங்க. அதுதான் சர்ப்ரைசிங்லி ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரிலாம் சித்தாந்தங்கள் இருக்கிறவங்க அப்படி தான் இருக்காங்க. அவங்க வந்து இந்து மதத்தை சார்ந்து எதுவுமே படிக்க மாட்டாங்க, இங்கே இருக்கிற புக்ஸை படிக்க மாட்டாங்க, இங்கே இருக்கிற ஃபிலாசபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இங்கே இருக்கிற கல்ச்சர் தெரியாது, இங்கே இருக்கிற ஹிஸ்ட்ரியை படிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அச்சம் ஒரு பயம், அவங்களுக்கு மேலே கான்ஃபிடன்ஸ் கிடையாது. எங்கேயாவது நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா படிச்சுட்டோன்னா நம்ம எங்கேயாவது மாறிடுவோமோ நம்மளுடைய பார்வையை மாற்றிப்போனா அவங்களுக்கு பயம். எனக்கு அந்த பயம் கிடையாது, ஏன்னா எனக்கு கன்விக்ஷன் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று. ரெண்டாவது எனக்கு உண்மை தான் முக்கியம், சத்தியம் தான் முக்கியமே தவிர இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லாத பொழுது எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டு நான் ஒரு முடிவுக்கு வரேன். எக்ஸாக்ட்லி லாஸ்ட் போர்ஷன் அவர் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, நான் இது ஏதாச்சும் படிச்சிட்டேன்னா நான் வந்து மாறிடுவேன் கன்வெர்ட் ஆகிடுவேன் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. ஆக்சுவலாக அப்படி தான் இருக்காங்க நிறைய பேர். ரைட் விங்கில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அந்த சைடு இந்த தேசியவாதத்திற்கும் தெய்வீகத்திற்கும் எதிராக இருக்காங்க பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் இந்தியாவை திட்டிகிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஹிந்து மதத்தை விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க நம்மளுடைய கல்ச்சரில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி அவங்க படிக்க மாட்டாங்க, தெரிஞ்சிக்க மாட்டாங்க. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, ராமாயணத்தை பற்றி குறை சொல்கிறாங்க, மகாபாரதத்தை பற்றி குறை சொல்லுவாங்க, இந்து கடவுள்களை பற்றி திட்டிகிட்டே இருப்பாங்க, சதா சர்வ காலமும் ஹிந்து மதத்தை குறித்து தப்பு தப்பாக பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க உண்மையாலே முழுசாக அதெல்லாம் படிச்சிருக்காங்களா, உண்மையாலே அவங்க வேதத்தை படிச்சிருக்காங்களா, உண்மையாலேயே கீதையை படிச்சிருக்காங்களா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. அவங்களுக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது அவங்களுடைய தலைவர் இல்லைனா அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே காலங்காலமாக என்னென்ன சொல்லிட்டு வராங்களோ அந்த விஷயத்தை மட்டும்தான் கேட்டு தெரிஞ்சு படித்து இருப்பாங்களே தவிர உண்மையாலேயே ராவாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அவங்க பார்க்குறதே கிடையாது. இதுக்குள்ளே வந்து அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் படிக்கிறதும் கிடையாது, அதை பற்றி புரிஞ்சிக்கணுன்றதுக்கு ஒரு ஸ்டெப்பு கூட அவங்க எடுத்து வைக்கிறது கிடையாது. சரி, நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயத்துக்கு நான் இப்போ வரேன். சங்கிகள் அப்படிங்கிறவங்க இப்போ வர வர ஊபிஸ் மாதிரியே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சங்கிகள் வந்து ஊபிஸ் மாதிரியே முரட்டுத்தனமான முட்டுக்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பல தினங்களாக சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அடிக்கடி நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் இருப்பேன். பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஓகே குட் நல்லது. பாஜகவில் நடக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு தவறான விஷயத்தை நம்ம சுட்டி காட்டி பேசும்போதோ இவர்கள் செய்வது தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சொல்லும்பொழுதோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசும்பொழுதோ நாம் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனத்துக்கு உள்ளாகிறோம். இவன் பாஜகவுக்கு எதிராக பேசுகிறான்ப்பா, இவன் பாஜக தலைவருக்கு எதிராக பேசுகிறான்ப்பா, இவன் வந்து சங்கி கிடையாதுப்பா, இவன் வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டான்ப்பா, இவன் ஊடுருவிய ஊப்பிப்பா அப்படிங்கிற உருட்டுக்கள்லாம் சங்கிகளே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையாலே தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்காங்க. நாம் ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லிட்டோம்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இவன் ஊடுருவிய ஊப்பி திமுக கிட்ட காசு வாங்கிட்டா 200 ரூபா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறோம், அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க பண்ணது சரியாக தப்பா, இதை பற்றிலாம் இவங்க யோசிக்கிறதே கிடையாது. எப்படி ஊபிஸ்லாம் முரட்டுத்தனமாக முட்டு கொடுப்பாங்க, என்னதான் அவங்க தலைவர்கள் ஊழல் பண்ணியிருந்தாலும், என்னதான் அவங்க தலைவர்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க அவங்களுடைய தலைவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க, பயங்கரமாக முட்டு கொடுப்பாங்க, பயங்கரமாக முட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி விஷயத்தை தான் இப்போது சங்கிகள் இப்போன்னு கொஞ்சம் வருஷமாகவே பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு. இப்போ யாராச்சும் ஒருத்தர் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அச்சி காலி பண்ணுறாங்க. அச்சி காலி பண்ணுறாங்க மீன்ஸ் ஒரு போஸ்ட்டு போட்டால் உடனே அதில் வந்து கமெண்ட்டில் வந்து நீ யார்கிட்ட காசு வாங்கிட்ட, நீ மாறிட்ட, நீ இது பண்ணுற, நீ அது பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதுதான் தவறான செயல். இதை மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. நானும் சொல்கிறேன் ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்கேன். பட் அந்த விஷயத்தை அழகாக பி ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லியிருப்பார். நீங்கள் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க வைக்கிற வாதத்தை கூட நீங்கள் தயவு செய்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடம் சரியான இடமா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாச்சும் குற்றச்சாட்டுகள் இருக்கா, ஏதாச்சும் மைனஸ் பாயிண்ட் இருக்கா, அதை நெகட்டிவ் இருக்கா, அதெல்லாம் வந்து பார்க்க முடியும். அவங்க சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன வாதத்தை வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். அப்படிங்கிறது தான்
பிஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லியிருந்தார். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்முடைய சேனலில் நாம் நம்மளுடைய ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய ஆளுங்களுடைய வீடியோஸு அதிகமாக பண்ணுறது கிடையாது, பண்ணியிருப்போம் பட் எப்போவுமே கிடையாது. நாம் எப்போவுமே எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க சொல்கிற விஷயத்த மட்டும்தான் நம்ம அதிகமாக பேசியிருப்போம், அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி தான் நம்ம அதிகமான வீடியோஸ் போட்டிருப்போம். மைனர் குஞ்சுமணி, சீப்பு செந்தில், ஜீவா சகாப்தம், கம்யூனிஸ்டுக்காரங்க, விசிக்கால் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஆன்டி இந்தியன் மைண்ட் செட் கொண்டவங்க, ஆன்டி நேஷனலிசம் மைண்ட் செட் கொண்டவங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பதில் கொடுக்குற வகையில் தான் நம்ம அதிகமாக வீடியோ போட்டிருமே தவிர, நம்மளுடைய ஐடியாலஜியில் இருக்கிறவங்கள பற்றி ப்ரைஸ் பண்ணியோ இல்லைனா நம்மளுடைய ஐடியாலஜி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோஸும் நம்ம பெருசாக போட்டது கிடையாது. அதாவது அந்த நம்பர்ஸில் சொல்கிறேன், கவுன்சிலில் சொல்கிறேன், நாம் பெருசாக இதை மாதிரி நம்ம பேசுனது கிடையாது. நம்ம முழுக்க 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 எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க எதை மாதிரி விஷயத்த பேசுகிறாங்க, அவங்க சரியாக பேசுகிறாங்களா தவறாக பேசுகிறாங்களா, தவறாக பேசுகிறாங்கன்னா அவங்க எந்த விஷயத்தை தவறாக பேசுகிறாங்க, அப்போ உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் இருக்கும். ஆக்சுவலி நான் இதை மாதிரி விஷயம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என் சேனலே ரீச் ஆக ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டுலாம் நான் வெறும் ட்ரோல் தான் பண்ணிகிட்ருப்பேன், அவன் என்ன பேசுகிறான் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறதுலாம் காதில் வாங்காமல் அவனை கலாய்க்கணும், அவ்வளோதான், அவன் என்ன சொன்னாலும் சரி நாம் அவனை கலாச்சி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வீடியோஸ் போட்டுட்ருந்தது. பட் அந்த டைமில் பெருசாக எனக்கு ரீச் இருந்ததில்லை. எப்போன்னா என்னுடைய தாட்டை வந்து சேஞ்ச் பண்ணினோம், அவன் தப்பாக பேசினா மட்டும் அந்த வீடியோ மட்டும் எடுத்து அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி வீடியோ போட ஆரம்பித்தேன். அது மட்டும் போதாது, நம்ம உண்மையான விஷயத்த இது கூட ஆட் பண்ணால் தான் அது ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் இதை மாதிரி ட்ரோலும் இருக்கும், அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் என்ன விஷயம் அவங்க தவறாக பேசியிருக்காங்க எது உண்மையான விஷயம் அப்படிங்கிறதும் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ரீச் ஆச்சு. ஸோ நான் இதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வெறும் நம்ம ஆளுங்களை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க, நம்ம ஆளுங்க பேசுகிற விஷயத்த மட்டும் நீங்கள் கேட்காதீங்க, நம்ம ஆளுங்களோட ப்ரெஸ் மீட்டை மட்டும் பார்க்காதீங்க, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்காங்க, அவங்க எதை மாதிரி வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க, எதனால் அந்த வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தயவு செய்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு மண்டை மேல் டாப் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகும். தயவு செய்து நீங்கள் இந்த ஒரு ஸ்டெப்பு தயவு செய்து எடுங்க, எல்லோரும் சொல்கிறதும் நீங்கள் கேளுங்கள், எல்லோரும் என்னென்ன சொல்கிறாங்க எதனால் சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் பாருங்கள். அப்போ தான் சரியான ஒரு சங்கியாக நம்மளால் இருக்க முடியும், சரியான சங்கியாக நம்மளால் சர்வை பண்ண முடியும். அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம பொறுமையாக பொறுத்து வந்து பார்ப்போம், சங்கீஸ் உண்மையான சங்கீஸாக எப்போ ஆவாங்க, ஊபிஸ் மாதிரி ஆகாமல் சங்கீஸாகவே எப்போ ஆவாங்க அப்படிங்கிறத பொறுமையாக பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.